Hi foodies, welcome to Ruskum Sapade. இன்னைக்கு வந்து green mutton biryani எப்படி செய்யலாம்னு சொல்லி பாப்போம். Green color mutton biryani வந்து வெந்தய கீரை யூஸ் பண்ணி நான் செஞ்சிருக்க பிரியாணி. இது வந்து நியூ ரெசிபி, உண்மையாவே ரொம்ப டேஸ்டா இருந்தது. உங்க வீட்லயும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது செய்ய தேவையான பொருட்கள் வெந்தய கீரை, தக்காளி, பூண்டு, வெங்காயம், இஞ்சி பூண்டு, அண்ட் தென் மசாலா பார்த்தோம்னாக்கா மிளகாய்த்தூள், கடல் பாசி, சோம்பு, பட்டை, கிராம்பு, தனியாத்தூள், அவ்வளோதான். இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள். அப்புறமா அரிசி, இதுதான் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், வெந்தயக்கீரையை வந்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். வெந்தயக்கீரை, பூண்டு, இஞ்சி இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். அதில் ரெண்டு பட்டை போட்டேன், கிராம்பு, அன்னாச்சிப்பூ, முகு, அண்ட் சோம்பு எல்லாம் போட்டு அரைச்சி எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் பிரியாணி பண்ணுற டப்பரால் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடல் பாசி எல்லாம் போட்டு பிரியாணி லீஃப் ரெண்டு ஆட் பண்ணுறேன். வெங்காயம் போட்டு நல்லா வதக்குறேன். கசகசா லைட் ஆட் பண்ணி நல்லா வதக்குறேன். வெங்காயம் வந்து லைட்டாக ப்ரௌன் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் தக்காளி ஆட் பண்ணுறேன். தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்குறேன். தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வந்து வதங்கிட்டு இருக்கு. தென் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இன்னொரு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். மிளகாய் தூளும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா வதக்குறேன். எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டயத்தில் பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா வதக்குறேன். நான் ஏற்கனவே கழுவி வச்சுருக்கிற மட்டனை வந்து ஆட் பண்ணுறேன். கால் கேஜ் மட்டனுக்கு கால் கேஜ் அரிசி ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் மட்டன் எவ்வளோ குவான்டிட்டி எடுத்துருக்கோமோ அதுக்கு ஈக்குவல் குவான்டிட்டி வந்து நம்ம வந்து ரைஸ் ஆட் பண்ணோம். இப்போ கரம் மசாலா ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி நல்லா வதக்குறேன். அப்புறமா ஏற்கனவே அரைச்சி வச்சிருப்போல் வெந்தயக்கீரை, பட்டை, லவங்கம், பூண்டு அதெல்லாம் போட்டு நல்லா வந்து வதக்குறேன். க்ரீன் கலர் வந்துருச்சு நமக்கு. அந்த இஞ்சி வந்து தனியாக அரைச்சி அதையும் வதக்குறேன். அதையும் போட்டு நல்லா வதக்குறேன். அண்ட் தென் மட்டன் கொஞ்சம் நேரம் வேகட்டும், சிம்லேயே இருக்கட்டும். நம்ம வந்து கால் கேஜ் மட்டனுக்கு கால் கேஜி ரைஸ் வந்து ஊற வச்சு கழுகி அண்ட் தென் அதை தனியாக செப்பரேட்டாக வந்து நான் அந்த அரிசியை வந்து வேக வைக்கிறேன். அரை வேக்காடு முக்கால் வேக்காடு அளவுக்கு நான் வந்து அரிசியை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் இந்த மட்டன் வந்து சிம்மில் வெந்துட்டு இருக்கு இல்லையா அதோடு மிக்ஸ் பண்ணிக்கினா போதுமானதாச்சு. இது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு. இந்த ரைஸ் வந்து அரை வேக்காடு வந்துருச்சு. இதை வந்து ஸ்டெயின் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸ்டெயினரில் ஸ்டெயின் பண்ணிவிட்டு அந்த அரிசியை வந்து அரை வேக்காடு வெந்திருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் அது வேகணும். அதனால் இதோடு நான் வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அந்த ரைஸை வந்து இதோடு ஆட் பண்ணிக்கலாம். அரை வேக்காடு வெந்துருச்சு. நமக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். 3 glass ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த அரை வேக்காடு அரிசியை வந்து இதில் போட்டு சிம்மில் வைக்கணும். போட்டு நல்லா கலந்து விடுறேன். இந்த அரிசியை பாருங்கள், க்ரீன் கலரில் இருக்குது. வெந்தயக்கீரை வந்து நல்லா கலர் கொடுக்கும். அதுவும் இல்லாமல் வெந்தயக்கீரை நல்லா வந்து குளுமை கூட. வெயில் காலத்துக்கு இந்த மாதிரி மட்டன் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அண்ட் தென் மூடிட்டு இது மேலே வந்து நான் உரல் கல் வைக்கிறேன். உரல் கல் வச்சாச்சு. சிம்மில் வச்சுக்கிறேன். அந்த சிம்மில் இருக்குது, கரெக்டாக இருக்குது. சிம்லேயே வந்து
ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் வந்து சிம்லேயே இருக்கிற மாதிரி பண்ணோக்கா அந்த ரைஸ் எல்லாம் வந்து ஃபுல்லாக வெந்துடும். அவ்வளோதான், நமக்கு க்ரீன் கலர் மட்டன் பிரியாணி ரெடி. வெந்தய கீரை மட்டன் பிரியாணி, க்ரீன் கலர் மட்டன் பிரியாணி. வெந்தய கீரையை யூஸ் பண்ணி செஞ்சுருக்க மட்டன் பிரியாணி ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு, ரொம்ப ருசியான டிஷ்ஷு, உடம்புக்கு குளுமை தரக்கூடிய டிஷ்ஷு. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் தென் கிளிக் த பெல் பட்டன். உங்களுக்கு இந்த மட்டன் பிரியாணி பிடிச்சிருந்தாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.